ஹாய், ஹலோ பிபிள்ஸ் வியர்ஸ். வண்டலூர் ஸ்டேஷன் தான் பேசுகிறேன். வண்டலூருக்கு தான் போகிறோம், நீங்களும் வாங்க. அங்கே என்ன ஒரு விஷயங்கள், புதுமையான விஷயங்கள் இருக்குன்றது நான் பார்த்துக்கோங்க. ரிவ்யூ சொல்கிறேன், நீங்களும் வாங்க. ஒரு வழியா ட்ரெயின் இறங்கி அப்படியே போய் வாக்கப்பலா வந்தாச்சுங்க. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர், இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. வாங்க உள்ளே போவோம். என்ன டிக்கெட் எடுத்தாச்சுங்க? எடுத்தாச்சு. பெரியவங்களுக்கு 75 ருபீஸ், நாங்கள் பாருங்க போட்டுருக்காங்க. சின்னவங்களுக்கு 35 ருபீஸு. கேமரா அந்த கேமரானா அந்த செல்ஃபோன் இருக்கா 25 ரூபா, ஹேண்டி கேமரா 250 போட்டுருக்காங்க. ப்ரைஸ் போட்டுருக்காங்க. வாங்க அம்மா உள்ளே போவோம். வாட்டர் ஃபால்ஸ், ஸ்மால் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போட்டுருக்காங்க. தமிழ்நாடு வனத்துறை அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் சென்னை, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்கு வண்டலூர் ஜூ ஆப். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஜூ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட்ஸ் இருக்குது, ஜூ மேப் இருக்குது, அனிமல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டி வியூ, லைவ் ஸ்ட்ரீம், அடாப்ஷன், செல்ஃபி, ஜூ ஈவெண்ட்ஸ், கனெக்ட் வித் அஸ். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு எளிமையான ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இது மாதிரி உள்ள நீங்கள் வந்து பண்ணலாம். இங்கே போட்டு பாருங்கள், லயன் சஃபாரி வெஹிக்கிள் போர்டிங் பாயிண்ட். நீங்கள் சிங்கத்தை பார்க்கணுன்னா நீங்கள் வந்தீங்கன்னா பஸ் இருக்குது, பஸ்ஸில் ஏறுனா சிங்கத்தை பார்க்கலாம். இந்த பஸ் நிற்கிது பாருங்க, இதுதான். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜூ ரவுண்டு வெஹிக்கிள் போர்டிங் பாயிண்ட், பூங்கா சுற்று வாகனம் ஏறும் இடம். இங்கே பாருங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, அங்கே பாருங்க. எல்லாம் அந்த வெஹிக்கிள்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சைக்கிள் கூட இருக்குது பாருங்க, சைக்கிள் கூட இருக்குது. அந்த எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் அண்ட் பை சைக்கிள்ஸ் ஆர் அவைலபிள் இன்சைட் ஃபார் ஹையர் ஆன் ஹவர்லி பேசிக்ஸ். 1 ஹவருக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் சைக்கிள் அவருக்கு 90 ருபீஸ், அடல்ட் பை சைக்கிள் டீலக்ஸு 30 ருபீஸு. பாருங்க, ஒரு அருமையான வாக்கியங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. தன்னை அழிக்கும் மனிதனுக்கு கூட நிழல் கொடுத்து எல்லா உயிரினங்களையும் பாதுகாத்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ள எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத தனித்தன்மை வாய்ந்த தன்னிகரற்ற அளவற்ற அன்புடன் அறச்செய்வில் புரிவது வனம் மட்டுமே. கௌதம புத்தர் சூப்பரான சென்டென்ஸில் அருமையான வாக்கியம், இதுதான் உண்மை. இது வந்து கல் மரம், ஃபாசிலைஸ்டு ட்ரீ ட்ரங்க். இந்த கல் மரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவக்கரை கிராமத்திலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளதுங்க. இப்படிமத்தின் வயது சுமார் 20 மில்லியன் ஆண்டுகளாகும். மரங்களில் உள்ள கரிம பொருட்கள் பாறைகள் உருவாகும் போது சிலிக்காவினால் மாற்றியமைக்கப்பட்டு படிமமாக்கப்பட்டுள்ளன. திறந்த மற்றும் மூடிய விதையிலை தாவரங்கள் இப்படிமத்தில் கல் மரங்களாக மாறியுள்ளன. வேற நீர் பறவைகளின் சொர்க்கம் கோட்டேரி ஏரிக்கு வருகை தாருங்கள், ப்ளீஸ் விசிட் பண்ணுங்க. பாருங்க மனித குரங்கு அப்படியே படுத்துருக்காரு பாருங்க,
பொய்யாரமாக படுத்திருக்காரு. மனித குரங்கிற்கும் மனிதனுக்கும் உள்ள வியக்கத்தக்க ஒற்றுமை மக்களின் கவனத்தை ஈர்க்கிறது. தோட்டத்தில் மனிதனைப் போல மட்டுமல்ல மனிதனின் குணநலன்களையும் பெற்றுள்ளது. இவைகளின் குணவியல்களை முன்கூட்டியே அறியாதபடி ஒரு சமயம் திடீரென கோபப்படும், மறுசமயம் அமைதியடைந்துவிடும். இவை இறையை பங்கிட்டு தங்களுக்குள் உள்ள நட்பை வெளிப்படுத்தி கைகளை பிடித்தும் முதுகை தட்டி கொடுத்தும் ஒன்றுக்கொன்று தடவி தமது உடனிருப்புகளை அன்புடன் தழுவிக்கொள்ளும். மகிழ்ச்சி, வருத்தம், கோபம், ஆர்வம், எச்சரிக்கை மற்றும் வெறுப்பு போன்ற வேறுபட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் இயல்புடையது. அவ்வுணர்ச்சிகளின் வெளிப்பாடுகள் நம்மை போலவே இருப்பின் அவற்றை புரிந்து கொள்ளுதல் சற்று கடினமானது. இப்போ இந்த செக்டர் பார்த்திங்கன்னா ஓனாய், சிறுத்தை, வெள்ளைப்புலி இருக்குன்ட்ருக்காங்க. இந்த விளையாவே காட்டியிருக்காங்க, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அவங்க பாருங்கள், ஒயிட் டைகர், வெள்ளை புலி படுத்திருக்காங்க. அவங்க ரொம்ப டயர்டாகி படுத்திருக்காங்களா இல்லை சாப்பிட்டு படுத்திருக்காங்களா என்னான்னு தெரியலை. நடந்து வந்ததில் கொஞ்சம் களைப்பாயிடுச்சு. வாங்க தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் போட்டு ஸ்நாக்ஸு சாப்பிடுவோம். நீங்களும் அப்படியே களைப்படைந்த உடலுக்கு ஒரு ரீசார்ஜா ரெட் ஆம்லேட்டு டீ சொல்லியிருக்கோம். அடுத்த கழிச்சு நீங்கள் பாருங்க, காட்டு பண்ணுற யானை, நீர் யானை, டீ கோழி இத்தனை யாரும் போட்டிருக்காங்க. வாங்க உள்ள வைப்போம். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தமிழ்நாட்டின் சென்னையில் உள்ள வண்டலூரில் அமைந்துள்ளது. இப்பூங்கா வண்டலூர் பூங்கா என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பூங்கா 1855 தோற்றுவிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் உயிரியல் பூங்காவாகும். இங்கு 170 மேற்பட்ட பாலூட்டிகள், பறவைகள் மற்றும் ஊர்வன உள்ளன. முக்கியமான ஒரு விலங்குகள் பார்த்தீங்கன்னா புலி, சிறுத்தை, புலி, காட்டு நாய், கழுதை புலி, குள்ளநரி, பாம்பு மற்றும் பலவகையான பாலூட்டிகளும் பாலூட்டி பறவைகளும் மற்றும் ஊர்வனமும் உள்ளன.
காட்டுக்குள்ளே இருக்கு. இந்த வண்டலூர் ஜூனா இந்த சைடு போனால் என்ட்ரன்ஸு, இந்த சைடு போனால் அவுட். எல்லாம் பார்த்துட்டு இது கடைசியாக வந்திருக்கோம். ஏன் இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னாக்கா, அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு நல்லா பாருங்களேன் சென்டென்ஸ் பாருங்கள். திருவள்ளுவர் அந்த காலத்தில் எழுதியிருக்காரு பாருங்க, மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நீளர் காடும் உடைய தரன். இவ்வளோ அற்புதமான வாசகங்கள். அதாவது எப்படின்னா நிறையா ஒரு அரிய வகையான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. நீங்கள் இந்த சென்னை வந்தீங்கன்னா இங்கே வந்து வண்டலூர் ஜூ ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, நல்ல ஒரு புதியமான ஒரு அறிவு தேடல்கள் நிறையா இங்கே இருக்குது. ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களும் இங்கே இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். என்றும் உங்கள் ஆதரவுடன்.